ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு ஒரு சந்தோஷத்தில் இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஒரு ஆப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. நம்ம நார்மலாக ஆப்பம் செய்கிறதுக்கு ரைஸ் எல்லாம் ஊற வச்சு அதை அரைச்சி அந்த மாவு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு தான் ஆப்பம் சுடுவோம் இல்லையா. ஸோ இப்போ அதுக்கெல்லாம் கஷ்டம் இல்லாமல் சிம்பிளாக நம்ம நினச்ச உடனே சுடக்கூடிய மாதிரி ஆப்பம் ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரக்காட்டையும் வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பம் ரெசிபியை பொறுத்த வரைக்கும் யாருக்காக இருந்தாலுமே மிஸ்டேக் இல்லாமல் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற வந்து ரைஸ் ஃப்ளார் பேக்கெட் தான் எடுத்திருக்கேன். இது நம்ம நார்மலாக கடையில் வாங்கக்கூடிய இடியாப்பமா பேக்கெட் தான் எடுத்திருக்கேன். இந்த ஆப்பம் பெட்டரை வந்து நம்ம பிளெண்டர் ஜாரில் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். ஸோ இந்த பிளெண்டர் ஜாரில் நான் ஒரு கப் எடுத்து வச்சுருந்த மா பேக்கெட்டில் ஒரு 2 கப் அளவுக்கு இதில் சேர்த்துக்கொள்கிறேன். அதோடய 1 கப் அளவுக்கு நம்ம குக் பண்ண ரைஸ் வந்து 1 கப் சேர்த்துக்கொள்கிறேன். ரைஸையும் சேர்த்துட்டு இதுக்கு 1/2 கப் அளவுக்கு திருவின தேங்காயும் அதோடய சேர்த்துக்கொள்வோம். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் வந்து ஈஸ்ட்டும் அதே மாதிரி 1/2 டேபிள்ஸ்பூன் சுகரும் சேர்த்துக்கொள்வோம். எப்பயும் போல இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணும்னா அங்கேயும் செக் பண்ணிக்கோங்க. சுகரையும் சேர்த்தாச்சு, அதுக்கு நான் 1 எக்கையும் சேர்த்துட்டு லாஸ்ட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் கோகனட் மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன். கோகனட் மில்க் பவுடர் கம்ப்ளீட்டாகவே ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விரும்பினா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் 1 கப் அளவுக்கு கோகனட் மில்க் சேர்த்தாலும் ஓகே தான். இந்த பேட்டரை வந்து பீட் பண்ணுறதுக்கு நான் 2 கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்து தான் பீட் பண்ண போகிறேன். ஆனால் அந்த 2 கப் வாட்டருமே வந்து ஒரே டைமில் சேர்க்காமல் தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்செடுத்தால் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைப்பட்டுரும். ஒரே டைம்லேயே நிறைய வாட்டர் சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கேற்ற மாதிரி வாட்டரை சேர்த்து தான் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ என்னுடைய ஆப்பம் பெட்டரை வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக பிளெண்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த பிளெண்டர் ஜாருக்கு நான் 1 கப் அளவுக்கு வாட்டரை சேர்த்து அந்த பிளெண்டர் ஜாரை நல்லா க்ளீன் பண்ணி அந்த வாட்டரை இதோடையே சேர்த்துக்கொள்கிறேன். மொத்தமாக இந்த பேட்டருக்கு வந்து நான் 3 கப் அளவுக்கு தான் வாட்டரே சேர்த்துருக்கேன். நான் இங்கே 3 கப்ஸ் அளவுக்கு வாட்டர் சேர்த்துருக்கேன் இல்லையா. ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த 3 கப்ஸ் அளவுக்கு நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்து அரைச்சிக்கொள்ளலாம். அதில் எந்த டிஃப்ரெண்ட்டும் வராது, டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இதுக்கு இப்போ 1 டேபிள்ஸ்பூன் மாதிரி சால்ட் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நம்ம இந்த பேட்டருக்கு வந்து ஈஸ்ட் சேர்த்துருக்கிறதுனால இந்த பேட்டரை வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டில் விடணும். ஸோ இந்த சால்ட் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னாடி இந்த பேட்டரை அப்படியே வந்து 1 ஹவர் மாதிரி நான் ரெஸ்ட்டில் விட்டுறேன். ரியாத்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரேச்சர் ஹைன்றதுனால எனக்கு 1 ஹவரே தேவைப்படலை. 1/2 ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஈஸ்ட்டு நல்லா ஆக்டிவ் ஆகி இந்த ஆப்பும் பேட்டரும் வந்து நல்லா புளிச்சு வந்திருக்கு. உங்களுக்கு பேட்டரை பார்க்கும் போதே விளங்கும்னு நினைக்கிறேன், நல்ல மாவு வந்து புளிச்சு வந்திருக்கு. இன்றைக்கி நான் ஆப்பத்துக்கு யூஸ் பண்ண போகிற வந்து நான் நன்ஸ்டிக் பேன் தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த நன்ஸ்டிக் பேனை நல்ல மீடியம் ஹீட்டில் நல்லா சூடாக்கி கொள்ளணும். பேன் நல்லா சூடானதுக்கு பின்னாடி நமக்கு தேவையான அளவுக்கு ஆப்பம் பேட்டர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்வெல் பண்ணிக்கோங்க. ஆப்பத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம லிட்டால் கட்டாயம் க்ளோஸ் பண்ணி தான் நம்ம அதை பண்ணவே வேணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லிட்டால் க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சு ஆப்பம் செய்கிறதுக்கு நீங்கள் நன்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணாமல் நீங்கள் நார்மல் பேன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் முதலாவது நீங்கள் ஆப்பம் ஊற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதை 1 எக் ஒன்று போட்டு அதை ஒம்லெட் பண்ணி எடுத்துட்டு அது பின்னாடி நீங்கள் ஆப்பம் ஊற்றுறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னுடைய ஆப்பத்தை பார்த்தீங்கன்னா வந்து நல்ல சைட்ஸ் எல்லாமே நல்லா ப்ரௌன் ஆகி நல்ல மிடில் பார்ட்டும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு முறை அந்த ஆப்பம் எப்படி ஊற்றுறதுன்றது வந்து நான் நிறுத்தம் காட்டிடுறேன். உங்களுக்கு இந்த ஆப்பம் பெட்டரை யூஸ் பண்ணியே நீங்கள் எக் ஆப்பம் கூட செய்யலாம், அது இல்லாமல் பால் ஆப்பம். உங்களுக்கு எந்த வெரைட்டியில் பிடிக்குமோ அந்த வெரைட்டியில் மாதிரி இந்த ஆப்பத்தை வச்சு உங்களுக்கு செஞ்சிடலாம்.
ஸோ எங்கள் வீட்டு ஆக்களுக்கு எப்போயுமே எக் ஆப்பம் பிடிக்குன்றதுனால நான் எக் ஆப்பம் தான் போட போகிறேன். ஸோ அதையுமே வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டிடுறேன். அதோடய கொஞ்சம் ஃபன்னாக இருக்கட்டும்னு சொல்லி சின்னதாக மினி ஆப்பம் கூட செஞ்சுருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஆப்பம் ரெசிபி காட்டும் போது அதுவும் நான் எப்படி செய்கிறேன்றதையும் உங்களோட ஷேர் பண்ணி கொடுறேன். இந்த ஆப்பத்துக்கு நான் எக் தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் எக் சேர்க்கும் போது நல்லா பீட் பண்ணிவிட்டு சேர்த்தாலும் ஒன்று தான், அப்படி இல்லாமல் இப்படியே ஸ்ட்ரைட்டாக கூட சேர்க்கலாம். நான் இன்றைக்கி ஸ்ட்ரைட்டாக சேர்க்க காரணம் என்னென்னா, நான் வந்து ஒரு ஹாஃப் பாயில் மாதிரி தான் எடுக்க போகிறேன். ஸோ அதனால தான் நான் ஸ்ட்ரைட்டாகவே பீட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துருக்கேன். எக் அப்பம் கூட நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு நீங்கள் பிகினிங்லேயே சால்ட் அண்ட் பெப்பர் கூட ஆட் பண்ணலாம். நான் வந்து எல்லாம் செஞ்சு முடித்ததுக்கு பின்னாடி தான் வந்து சால்ட் அண்ட் பெப்பர் தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கொள்வேன். அப்பம் எப்பயுமே செய்யும் போது வந்து நம்ம சுட சுட சர்வ் பண்ணோன்னா அப்பம் கிறிஸ்பியாகவும் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிஸி ஷெட்யூல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பம் ரெசிபியெல்லாம் வந்து டைம் சேவிங் தான், அதே மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியும் தான். இந்த ஆப்பம் வந்து நம்ம நார்மலாக ரைஸ் ஊற வச்சு செய்யக்கூடிய ஆப்பம் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து டேஸ்ட் வந்து பெரிய அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. இதில் டேஸ்ட்டாக இருந்தாலும் சரி அதில் டேஸ்ட்டாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம இன்ஸ்டன்ட் ஆப்பம் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகியாச்சு. நான் உங்களுக்கு அதை எப்படி வந்திருக்குன்றத காட்டிடுறேன். இந்த ஆப்பம்னா மிடில் பார்ட்டை கூட பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேசிக்காக செய்யக்கூடிய ஆப்பமில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இன்றைக்கி இந்த ஆப்பத்துக்கு சைட் டிஷ்ஷாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தக்காளி, வெங்காயம், மாசியம் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் ஸ்பைஸியாக ஒரு கட்டை சம்பல் மாதிரி செஞ்சுருக்கேன். ஈஸியான இன்ஸ்டன்ட் ஆப்பத்தை வந்து நீங்களும் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. சி யூ சோன் வித் நதர் பிளாக். தேங்க்யூ.